அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சின்ன செயல், இந்த சின்ன செயல் செஞ்சால் அல்லாஹு தஆலா அவ்வளவு அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸில் வந்திருக்கு. அதுதான் பார்க்க போகிறோம். அஊது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம், பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். இந்த ஹதீஸோட அரபு வந்து மேலே கொடுத்துருக்காங்க. கீழே நான் பாயிண்ட் பண்ணியிருக்க இடத்துல ஒரு இடத்துல கோடு மாதிரி போட்டிருப்பேன். அந்த இடத்துல இந்த ஹதீஸ் எந்த நூலில் எந்த பாகத்தில் எத்தனாவது நம்பர் ஹதீஸாக வந்திருக்குன்றத போட்டிருக்கு, நான் பாயிண்ட் பண்ணியிருக்கேன். இதற்கான தமிழாக்கம் பார்க்கலாம். ஒரு கவலம் அப்படின்னா ஒரு வாய் உட்கொண்டுனா ஒரு வாய் சாப்பாடு, ஒரு கைப்பிடி ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறவங்களும், ஒரு மிடர் நீர் பருகினா ஒரு வாய் தண்ணி குடித்ததுக்கப்புறம் ஒரு மடக்கு ஒரு வாய் சொல்லுவாங்கள்ல, அதுதான் ஒரு ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டு இல்லைன்னா ஒரு வாய் தண்ணி குடித்து யார் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறாங்களோ அந்த அடியானு அல்லா பார்த்து அல்லா தாலா மகிழ்ச்சி அடைகிறான். அவங்கள பார்த்து, நன்றி செலுத்துகிறவங்களை பார்த்து அல்லா தாலா அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அறிக்கிறாங்க. முஸ்லீம் ஹதீஸில் இருக்குது. சுபஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய விஷயம். அல்ஹம்துலில்லான்றது சின்ன வார்த்தை தான். நம்ம தண்ணி குடிக்கிறோம், தண்ணி அந்த கிளாஸ் கீழே வைக்கிறதுக்குள்ளேயே நம்ம அல்ஹம்துலில்லாஹ் செஞ்சிடலாம். சாப்பாடை சாப்பிட்றோம், கை கழுவுறதுக்குள்ளேயே அந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி முடிச்சிடலாம். சின்ன அமல் தான். இந்த சின்ன அமலுக்கு அல்லாஹ் அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறான்னு எல்லோரும் இனிமேல் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் கடைப்பிடிப்போம். அல்லாஹ் தாலா மகிழ்ச்சி அடைனா அவனை பொருந்திக்கிறதுக்காக மட்டுமே நம்ம எல்லா வேலையும் செய்வோம். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம எத்தி வைப்போம், எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம். அல்லாஹ் நமக்கான கூலி தருவான். ஜசாக் அல்லாஹு ஹயர்.